இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். கொஞ்சம் அரிசி, அரிசியை ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு அது கூட வெல்லம், ஏலக்காய் இதான் நம்ம போட்டுக்க போகிறோம். அப்படியே எண்ணெயில் ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான அப்பம் ரெடி. இது பார்த்திங்கன்னா பல்லாதவங்க கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பல்லில்லாதவங்க கூட சாப்பிட்லாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஒரு அப்பம் செய்ய போகிறேன். அந்த அப்பத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரசி ஊற்றுனா அப்பம். இதுக்காக நான் ஒரு கப் அளவு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி, ரெண்டு அச்சு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட ரெண்டு சக்கரை நாட்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அப்பத்தை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ அப்பம் ஊற்றிக்கலாம். பாருங்க எப்படி அழகாக உப்பி வருது, நல்லா செவக்கணும், பூரி மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா செவந்துருச்சு, எடுத்துக்கிறேன். ரேஷன் அரிசியில் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.